வெல்கம் டு டர்போ டைம் சேனல். கிரிப்டோ மார்க்கெட்டு பேக் டு ஸ்கொயர் ஒன். பழையபடி மார்க்கெட் இறங்கிருச்சு, கொஞ்சம் மெதுவாக மெதுவாக இறங்கிட்டு இருக்குது. போன வாரம் இந்த டைம் இருந்த இடத்துக்கு வந்துருச்சு, கொஞ்சம் மேலே போனதெல்லாம் கீழே வந்துருச்சு. மார்க்கெட் கேப்பு 850 பில்லியன் டாலரில் இருக்குது. பிட்காயின்னு 17400 இருக்குது. ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் டவுன்வர்ட் பயாஸில் இருக்குது. குளோபல் மார்க்கெட்ஸு பார்த்தோம்னா ரீட்ரேஸ் ஆகிட்டு இருக்குது. ரெண்டு நாளாக குளோபல் மார்க்கெட்ஸு ரொம்ப அடிக்காங்க, ஷேர் மார்க்கெட்லாம் டவுன் ஆகிட்டுது. இன்றைக்கி பகல்லையும் டவுன் ஆகிட்டு இருக்குது. டாலர் கொஞ்சம் ரெண்டு நாளாக ரீபவுண்ட் ஆகிட்டு இருக்குது. டாலர் ஒரு மாதமாக ரொம்ப லோ போயிருந்தது, இப்போ நேற்று இன்றைக்கும் ஒரு ரீபவுண்ட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு லீவு. ஆக நம்ம இந்த வாரம் கிரிப்டோ மார்க்கெட் அவ்வளோதான், இந்த ரெண்டு மூணு நாளைக்கு மேஜர் டைரக்ஷன் இருக்காது. அடுத்து பழையபடி மண்டே காலையில் தான் டைரக்ஷன் எடுக்கும். இப்போ இந்த மூணு நாளைக்கு அப்படியே தான் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அதிகபட்சம் 17,000-17,500 தான் பிட்காயின் இருக்கும். அப்புறம் பிட்காயின் அனலிசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பேர் மார்க்கெட்டு இப்போ சமீபத்தில் பிட்காயினுக்கு வேல்ஸ் அக்குமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது கடந்த சில வாரங்களாக அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஃப்டிஎக்ஸ் கொலாப்ஸில் டவுன் ஆனதுக்கப்புறம் ரொம்ப வேல்ஸ் அக்குமுலேஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ பிட்காயினுக்கு செல்லிங் ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் பையிங் மொமெண்டம் இன்னும் ப்ரைஸு மேலே ஏற அளவுக்கு பையிங் மொமெண்டம் வரல. லாஸ்ட் 10 டேஸில் 41,000 பிட்காயின் ஆட் ஆகிருக்குது, வேல்ஸுக்கு ஆட் ஆகிருக்குது. கடந்த 3 வாரத்தில் 100 பிட்காயின்லேருந்து 10,000 பிட்காயின் வரைக்கும் வச்சுருக்கவங்க அட்ரஸ்ஸு 160 அட்ரஸ் அதிகமாக இருக்குது. இந்த எஃப்டிஎக்ஸ் கொலாப்ஸ் வந்து லூனா கொலாப்ஸை விட பெருசு, ஆனால் லூனாவுனால் மார்க்கெட் அதிகம் பாதிப்படைஞ்ச அளவுக்கு எஃப்டிஎக்ஸ்னால் பாதிப்படி அடையலை. லூனா கொலாப்ஸில் தான் பாதிப்பு ரொம்ப அடைஞ்சது மார்க்கெட்டு. எஃப்டிஎக்ஸ் கொலாப்ஸில் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆயிடுச்சு. லூனா கொலாப்ஸை கம்பேர் பண்ணும்போது எஃப்டிஎக்ஸ் கொலாப்ஸில் மார்க்கெட் கொஞ்சம்தான் இறங்கியிருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் எஸ்பிஎஃப் நியூஸ் பார்த்தோம்னா, அந்த எஸ்பிஎஃப் அரெஸ்ட் பண்ணி 2 நாள் ஆயிடுச்சு, 2 நாளாக ஜெயிலில் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாரு, குட் ஸ்பிரிட்ஸில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள அதிகாரி டிவிக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அவர் கோர்ட்டில் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால அங்கே ஜெயிலேயே நோயாளி இருக்குன்னு ஒரு பிரிவு இருக்குது, சிக் பே, அதில் வச்சுருக்கோம் 2 நாளாக, இன்னும் பார்த்துட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம், இப்போ நல்லா தான் இருக்கிறாரு. ஜெயிலில் வந்து அவருக்குன்னு தனியாக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு எதுவும் கிடையாது, மக்களோட மக்களால் தான் அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் உடல்நிலை எப்படி இருக்குது, மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறக்காக தான் இங்கே வச்சுருக்குறோம், இன்னும் 1 நாள் இங்கே வச்சுருந்துட்டு அப்புறம் ஜெயிலில் போட்டுருவோம், அவருக்குன்னு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு எதுவும் கிடையாது, எல்லாருக்கும் போல தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற ஜெயிலில் இருக்க கைதிகளால் அவருக்கு பாதுகாப்பு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு ப்ரொடெக்ஷன் போட்டுக்கிடுவோம், ஹெல்த்து சரியில்லைன்னா நாங்கள் இங்கே ஹெல்த் கேரில் வச்சு பார்த்துக்குருவோம், இல்லைன்னா நாங்கள் ஜென்ரல் பாப்புலேஷன் கூட தான் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த முதல் நாள் செவ்வாய்க்கிழமை அவரை அரெஸ்ட் பண்ணி பகாமாஸ் கோர்ட்டில் ஆஜர் பண்ணும்போது அவர் வந்து எக்ஸ்ட்ராடிஷனுக்கு ஒத்துக்கிறல. கோர்ட்டில் கேட்டிருக்காங்க, நீங்கள் அமெரிக்கா கேட்குறாங்களே அனுப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க, அமெரிக்காவுக்கு நாடு கடத்துறதுக்கு இவர் சரின்னு சொல்லலை, இவர் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது மறுக்கிற உரிமையை விட்டு கொடுக்கல, நான் வந்து மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இவர் ஒத்துக்கிட்டால் தான் சீக்கிரம் அனுப்புவாங்க, இவர் அதை மறுத்துருக்கிறதுனால ரொம்ப மாதக்கணக்கில் ஆகும் அப்படின்றாங்க. எக்ஸ்ட்ராடிஷன் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியாது, இன்னும் அமெரிக்காவிலேருந்து ஃபார்மல் ரிஸ்கோட்ஸ்ட்டு வரல, இவங்க விசாரணையே பிப்ரவரியில் தான் அடுத்த விசாரணை. அப்புறம் வந்து இவர் ஒத்துக்கிட்டால் தான் உடனே அனுப்புவாங்க, ஒத்துக்கலைன்னா மாதக்கணக்கில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அமெரிக்காவில் இவர் போய் அங்கே விசாரணை, அங்கேயும் ரொம்ப நாள் ஆகும், அங்கே போனாலும் அங்கேயும் ஜெயிலெலாம் சரியில்லை, நல்ல ஜெயிலில் போட மாட்டாங்க, ஏன்னா சார்ஜஸ்ஸு அந்தளவுக்கு அதிகமாக இப்போது அமெரிக்காவில் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, ரொம்ப கிரிமினல் சார்ஜஸ்ஸு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, அதனால் அது தந்த ஜெயிலில் தான் போடுவாங்க, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்காது, அதுக்கு இங்கே பரவாயில்ல அப்படின்னு தான் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அங்கே அமெரிக்காவில் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்க இடங்களை பார்த்தோம்னா, அங்கே சட்டப்படி மேன்ஹட்டன் மெட்ரோபாலிட்டன் கரெக்ஷனல் சென்டர், அப்படி இல்லைன்னா புரூக்ளின் மெட்ரோபாலிட்டன் டிட்டன்ஷன் சென்டர், அதில் ரெண்டில் ஒன்றில் தான் போடுவாங்க. அது ரெண்டுமே ரொம்ப மோசமான ஜெயில் தான், அங்கேயும் வன்முறை எல்லாமே வன்முறை அதிகமாக இருக்கும், அவங்க எல்லாமே மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டமான ஜெயிலு, இதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அமெரிக்காவில் அந்த கேஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி லீகல் கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா,
அவர் மேல பதிவு பண்ணியிருக்கிற குற்றச்சாட்டுக்கள்லாம் வச்சு பார்க்கும்போது 100 வருஷம் 150 வருஷம் அந்த மாதிரி தண்டனை போடுவாங்க, ஜெயில் தண்டனை. ஆனால் அந்த விசாரணை முடிகிறதுக்கு வருஷங்கள் ஆகும், அவ்வளோ சீக்கிரமெல்லாம் விசாரணை முடியாது. அமெரிக்கா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திவால் கேஸு, கம்பெனிகள் திவாலான கேஸு சந்தித்ததுலாம் ரொம்ப தண்டனை கொடுத்துருக்காங்க, ஃபைன் போட்டிருக்காங்க. இருந்தாலும் இப்போ வந்து அதெல்லாம் விட பெரிய மோசடி இது, பெரிய அளவில் மோசடி இருக்கிறதுலே பெரிய மோசடி இது. அதனால் இதுக்கு வந்து ஜெயில் தண்டனைலாம் அதிகமாக தான் கொடுப்பாங்க, ஜெயில் உள்ளே போயாச்சுன்னா வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இவர் வந்து அந்த விசாரணைக்கு கோஆப்ரேட் பண்ணி பணத்தை ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு, எங்கெங்கே பணம் இருக்குதுன்னு ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணார்னா தண்டனை குறையலாம், இதுக்கும் பல வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பிஎஃப் அன்னைக்கு பகாமாஸில் கோர்ட்டில் ஆஜராகும்போது எக்ஸ்ட்ராடிஷனுக்கு ஒத்துக்கறல, அவர் அதை கண்டஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறதுனால அடுத்து பிப்ரவரி விசாரணையில் அவர் கண்டஸ்ட் பண்ணார்னா எக்ஸ்ட்ராடிஷனே ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டி வேற ரெண்டு நாட்டுக்கும் இல்லை, அதனால் இப்போதைக்கு அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.